பொருள் புதிது தொடர்கிறது. திரு வன்னியரசு, ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை, குடியரசுத் தலைவருக்கு தான் அதிகாரம். 28 மாதங்கள் கழித்து இந்த ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கு, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து ஆளுநர் அப்படிங்கிறத மட்டும் பார்க்குறாங்க. மத்திய அரசு தான், மத்திய அரசனுடைய ஏஜெண்ட் தான் ஆளுநர். அதை இப்போ சுருக்குறாங்க, ஆளுநர் ஆளுநர்னு சொல்லி ஒரு பர்சனலாக பன்வாரிலால் புரோகிதரை மட்டும் வந்து முன்னிறுத்துறாங்க அப்படிங்கிறத என்னுடைய பார்வை. இது மத்திய அரசு, மாநில அரசுக்கான உரிமையை பறிப்பதில் தொடர்ச்சியாக மத்திய அரசு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து நாங்கள் தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகள் குற்றம் சுமத்துகிறோம். இது வந்து வெறும் பேரறிவாளன் சாந்தன், முருகன், நளினி, ராபர்ட் பயஸ், ஜெயக்குமார், ரவிச்சந்திரன் ஆகியோருடைய விடுதலை தொடர்பான வழக்கு மட்டுமல்ல, இதுவும் மாநில உரிமை தொடர்பானது. இன்றைக்கி ஆளுநர் பன்வாரிலால் வந்து இந்த முடிவை எடுத்திருக்கிறது அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டத்தை வந்து அவர் அவமதிச்சிருக்கிறாரு. 161 வந்து ஏன் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத வந்து நாங்கள் தொடர்ச்சியாக கேள்வி எழுப்போம். திரு தமிழ்மணி, அதை அப்படிங்க அவர் சொல்கிறாரு, அவர் சொல்கிறாரு இந்த 161 அடிப்படையில் தான் மாநிலத்துக்கான உரிமை என்னென்ன அப்படிங்கிறத வந்து தர்மபுரி வழக்கில் வந்து எந்த அந்த உரிமையின் அடிப்படையில் வந்து விடுதலை செஞ்சாங்க. அதிமுகவை சேர்ந்தவர்கள் மூன்று பெண்மணி சின்னஞ்சிறு குழந்தைகளை பேருந்துக்குள் வைத்து கொளுத்தி கொன்றார்கள், படுகொலை செய்தார்கள். அவர்களை இந்த அரசு எந்த அடிப்படையில் விடுதலை செய்தது அப்படிங்கிற கேள்வியை நான் வந்து முன்வைக்கிறேன். 7 பேரை படுகொலை செய்த மேலவளவில் வந்து 7 பேரை படுகொலை செய்தார்கள். நான் போகிற பேருந்தில் வந்து நிறுத்தி படுகொலை செஞ்சாங்க சாதியவாதிகள். அவர்கள் இந்த அரசு விடுதலை செஞ்சிருக்கு. தூக்குத்தண்டனை வர போனது தான் அது, அந்த வழக்கம் ஆயுள் தண்டனை மாற்றினாங்க. இந்த வழக்கு விடுதலை பண்ணியிருக்கு. எந்த அடிப்படையில் விடுதலை பண்ணாங்க? 161 அடிப்படையில் தான் விடுதலை பண்ணாங்க. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, அதிமுக அரசும் ஆளுநரும் கூட்டு களவாணித்தனம் செஞ்சு தான் இன்னைக்கு வந்து இந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்க. அந்த வழியோட இது ஏங்க, 30 வருஷமா இருக்கிற அந்த வழியை விட நான் சொல்ற இது வந்து ஒன்றும் பெருசு இல்லை. நான் திரும்பவும் சொல்றேன், இவர் வந்து 25ஆம் தேதி வந்து நிராகரிச்சிட்டாரு. 29ஆம் தேதி இவர் போறாரு முதலமைச்சர். சத்யன் என்ன சொல்றாரு? அதிமுகவை சேர்ந்த நபர் எல்லாருமே சொல்றாங்க, அவர்கிட்ட சொல்லலன்னு சொல்றாங்க. அப்ப சொல்லல அப்படின்னா என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா வந்து சொல்லலை அப்படிங்கிறது அதிமுக உண்மையாகவே முதலமைச்சராக அவமதிச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். அவர் வாதப்படி சொல்லலை அப்படின்னா அவமதிச்சிருக்கிறாருன்னு அர்த்தம், அவமானப்படுத்தியிருக்கிறாருன்னு அர்த்தம். தமிழக அரசை, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தை அவர் என்னவா பார்க்குறாரு அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி, என்னுடைய இது. அப்போ நீங்கள் அதுக்கு நீங்கள் வந்து கண்டிக்க வேணாமா? உங்களுக்கு தெரியலன்றீங்க. ஏங்க, 29ஆம் தேதி கூட விடுங்க, நேற்றுக்கு சட்டசபையில் வீரதாசமே பேசுகிறாரு முதலமைச்சர். மரியாதைக்குரிய மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறாரு, விரைவில் முடிவெடுப்பார், நல்ல முடிவெடுப்பார். யாரை ஏமாத்துறாங்க? நீ வந்து ஒன்று உனக்கு சொல்லியிருக்கணும், இல்லை உனக்கு சொல்லலைன்னா நீ ஒரு முதல்வராக உன்னை மதிக்கலைன்னு அர்த்தம். ரெண்டு தினம் நடந்திருக்கணும். உங்களுக்கு ஒன்று சொல்லியிருக்கணும், இல்லைன்னா உங்களை முதல்வராகவோ உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை அப்படிங்கிறத அவர் வந்து சொல்கிறாரு. அப்போ நீங்கள் எந்த அடிப்படையில் வந்து நீங்கள் வந்து இதை வந்து மறுக்கிறீங்க? திரும்பவும் சொல்கிறோம், ரெண்டு பேரும் சேர்ந்து, மத்திய அரசும் தமிழக, அதாவது வந்து அதிமுக அரசும் சேர்ந்து, பாரதிய ஜனதா அரசும் அதிமுக அரசும் சேர்ந்து இன்றைக்கு ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்து மேலும் சொல்கிறான், மாநிலத்துக்கான உரிமைகளை பறிப்பதில் அவர் ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. ஒரு நாடு, ஒரு சட்டம், ஒரு மொழி அப்படிங்கிற கலாச்சாரத்தை உருவாக்குவதற்கு தான் இன்றைக்கி வந்து மத்திய அரசின் ஏஜெண்டாக இருக்கக்கூடிய பன்வாரிலால் புரோகிதர் இருக்கிறார் அப்படிங்கிறத நான் வந்து திருப்பி சொல்கிறோம். விடுதலை சீர்திருத்தம் அந்த அடிப்படையில் தான் பார்க்குறோம். 161 அடிப்படையில் தண்டனை குறைப்பு தொடர்பாக இன்னமும் இருக்குது. நீ 5 கொண்ட நீதிமன்றம் சொல்லியிருந்தா கூட பஞ்சாப் வெர்சஸ் வேந்தர் சிங் வழக்கில் வந்து அதுக்கப்புறம் வந்த வழக்கிலையும் வந்து விடுதலை செஞ்சுருக்கிறாங்க. முன்னுதாரணங்கள் இருக்குது. சும்மா இவங்க வந்து எங்களுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னா 2014 ஜெயலலிதா அம்மையார் என்ன சொன்னிச்சோ, என்ன பண்ணாங்களோ, என்ன ஏமாற்று வேலை ஜெயலலிதா அம்மையார் செஞ்சாங்களோ அதே ஏமாற்று வேலையை தான் இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்கிறாங்க. சதாசிவம் வழக்கில் என்ன சொன்னாங்க? 161 அடிப்படையில் வந்து நீங்கள் வந்து மாநில அரசு முடிவு எடுத்துக்கலாம் சொன்னபோது என்ன சொன்னாங்க ஜெயலலிதா அம்மையார்? 3 நாங்கள் விடுதலை செய்யலைன்னா நான் விடுதலை பண்ணுவேன்னு சொல்லி பந்து அங்கே தூக்கி அடித்தாங்க. என்ன நடந்துச்சு அதுக்கப்புறம்? இவங்க பண்ணாங்களா? அது காங்கிரஸ் ஒரு வழக்கு போடுறதுக்கு வந்து கால அவகாசம் கொடுத்தாங்க அதிமுக அரசு, ஜெயலலிதா அம்மையார். அம்மாவழி அரசு கரெக்டாக இருக்குது. அம்மாவழி அரசு எப்படி வந்து 2014 இந்த வழக்கு தொடர்பாக எப்படி ஏமாற்று வேலை செஞ்சாங்களோ, எப்படி மோசடி பண்ணாங்களோ, அதே மாதிரி தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அரசு அம்மாவழி 2018 ஒரு தீர்ப்பு வரும்போது அமைச்சரவை உடனே கூடி தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி அதற்கு முறை பலமுறை சந்தித்து கடிதம் கொடுத்து வலியுறுத்தியும் அரசியல் ரீதியிலான ஒரு காரணத்தை வச்சுக்கிறோம். இப்போ ஒரு 7 தமிழர் விடுதலை வந்து அதிமுக அரசு சாத்தியப்படுத்தியிருக்கு அப்படின்னா அது அவர்களுக்கான ஒரு வாக்குக்காக, இல்லை வாக்கு சதவீதத்தை அதிகரிக்கும் அப்படிங்கிற அளவுக்காக கூட அதிமுக அரசு அதை முயற்சிக்காதா? இதுக்கும் பாஜக கூட சேர்ந்து தான் அவங்க செயல்படுவாங்க, இல்லை அவங்க பாணியில் தான் இருப்பாங்க. நீங்கள் சொல்ல மாதிரி
ரொம்ப ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறீங்க, அந்த அளவுக்கு அதிமுக அடிபணிஞ்சு போகும்னு நினைக்கிறீங்களா? தலைமைச் செயலகத்திலே வந்து ரைடு பண்ணும்போது எனக்கு தெரியலன்னு சொன்னவங்க தாங்க. என்ன நடந்துச்சுன்னு சொன்னாங்க, சொன்னாங்களா துப்பாக்கி சூடு நடக்குது, தூத்துக்குடியில் 15 பேரை சுட்டு படுகொலை செய்கிறாங்க. நான் டிவி பார்த்துட்டு சொல்கிற ஒரு முதலமைச்சரை நம்ம பெற்றிருக்கிறோம். இதை விட வந்து வேறு என்னங்க இருக்குது இந்த நாட்டில் அவமானம்? வேறு என்ன இருக்குது? தலைமைச் செயலகத்தில் ரைடு பண்ணாங்க, யார் பண்ணாங்க? அதிமுக அரசு தலைமைச் செயலகத்தில் எந்த மாநிலத்தாவது தலைமைச் செயலகத்தில் போய் ரைடு பண்ண முடியுமாங்க? பாரதிய ஜனதா அரசு ரைடு பண்ணுது, எனக்கு தெரியலன்னாருங்க. ரைடு பண்ணுறாங்களான்னு தெரியலன்றாருங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு முதல்வரை யாம் பெற்றிருக்கிறோம், வேறு என்ன நம்ம சொல்ல முடியும்? நீங்கள் 161 அடிப்படையில் நான் இன்னொரு கேள்வி வைக்கிறேங்க, நீங்கள் வந்து இவங்களை வந்து விடுதலை செய்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை. ரைட்டு, அம்மா உடல்நிலை சரியில்லை, பேரறிவாளன் அம்மா உடல்நிலை சரியில்லை, அப்பா விபத்துக்குள்ளாகி வந்து அவர் மருத்துவமனையில் இருக்கிறாரு, அவரை பார்ப்பதற்கு நாங்கள் வந்து எனக்கு விடுப்பு வேணும், பரோல் விடுப்பு அப்படிங்கிறது சாதாரணமாக தமிழக அரசு சாதாரணமாக கொடுக்கல, எல்லாருக்கும் பரோல் கொடுக்குது. மிக மோசமான கொலையாளிகளாக இருக்கிறவங்களுக்கு கூட பரோல் கொடுத்துச்சு. இதே வந்து மேலவலு படுகொலையாளிகளுக்கே வந்து பல முறை பரோல் கொடுத்த அரசாங்கம் இந்த அரசாங்கம். ஆனால் இவங்க எங்கே கோர்ட்டில் போய் தான் வந்து பேரறிவாளன் தரப்பில் வந்து பரோல் வாங்கிட்டு போகிறாங்க. என் விடுதலை சிறுத்தைகள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கவர்னர் வந்து முடிவு எடுக்கட்டும், அதை பற்றி பிரச்சனை எப்போனாலும் முடிவு எடுக்கட்டும், அந்த முடிவு எடுக்கிறதுக்கு வர நீங்கள் பரோலில் விடலாம் அப்படிங்கிற கேள்வியை நாங்கள் முன்வைக்கிறோம். அந்த குறைந்தபட்ச அதிகாரத்தை கூட இவங்க பயன்படுத்த முடியாத ஒரு கையாளாகாத ஒரு அரசாக, கையாளாகாத ஒரு முதல்வராக நாம் பெற்றிருக்கிறோம் அப்படின்னா, இதை விட என்னங்க கேவலம் இருக்குது? சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பொருள் புதிது தொடரும்.